அகில இந்திய இந்து மகாசபையின் எழுச்சி. அகில இந்திய முஸ்லிம் லீக் உருவாக்கப்பட்டதையும் 1909 இந்திய கவுன்சில் சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டதையும் தொடர்ந்து ஒரு இந்து அமைப்பை தொடங்க வேண்டும் என்ற எண்ணம் பரவலாக எழுந்தது. அம்பாலாவில் நடைபெற்ற 5வது பஞ்சாப் இந்து மாநாட்டிலும் பெரோஸ்பூரில் நடைபெற்ற 6வது மாநாட்டிலும் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களின் தொடர்ச்சியாக 1915 இந்துக்களின் முதல் அகில இந்திய மாநாடு ஹரித்வாரில் கூட்டப்பட்டது. அங்குதான் டேராடூனை தலைமையிடமாக கொண்டு அகில இந்திய இந்து மகாசபை தொடங்கப்பெற்றது. இதனைத் தொடர்ந்து மாகாண இந்து சபைகள் அலகாபாத்தை தலைமையிடமாக கொண்டு ஐக்கிய மாகாணத்திலும் பம்பாயிலும் பீகாரிலும் தொடங்கப்பெற்றன. பம்பாயிலும் பீகாரிலும் இவ்வமைப்புகள் திறம்பட செயல்படவில்லை. சென்னையிலும் வங்காளத்திலும் ஓரளவிலாக ஆதரவே இருந்தது. நகர்ப்புற இயல்பினை அதிகம் கொண்டிருந்த இம்மகாசபை வட இந்தியாவின் பெரும் வணிக நகரங்களில் குறிப்பாக அலகாபாத், கான்பூர், பனாரஸ், லக்னோ, லாகூர் போன்ற நகரங்களில் வீரியத்துடன் செயல்பட்டது. ஐக்கிய மாகாணத்திலும் பீகாரிலும் பெரும்பாலும் படித்த இடைத்தட்டு வர்த்தகத்தைச் சேர்ந்த தலைவர்களால் இவ்வமைப்பு உருவாக்கப்பட்டிருந்தது. இவர்கள் காங்கிரசிலும் திறம்பட செயல்பட்டனர். வகுப்புவாதிகளின் பிரிவினைவாத அரசியலை கிளாபத் இயக்கம் ஓரளவுக்கு ஒத்தி போட்டது. இதன் விளைவாக 1920-1922 ஆகிய ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் இந்து மகாசபை செயல்படவில்லை. அரசியலில் உலோமாக்கள் நுழைந்ததானது இந்துக்களிடையே ஆக்கிரமிப்பு தன்மை கொண்ட புத்துயிர் பெற்ற இஸ்லாமை பற்றிய அச்சத்தை ஏற்படுத்தியது. அலி சகோதரர்களை போன்ற முக்கிய முஸ்லிம் தலைவர்கள் கூட எப்போதும் கிளாபத் இயக்கத்தவர்களாகவே இருந்தனர். அடுத்தபடியாகத்தான் அவர்கள் காங்கிரஸ்காரர்களாய் இருந்தனர். கிளாபத் இயக்கத்தின் போது மத அடிப்படையில் மக்களை திரட்டும் பணியில் முஸ்லிம்கள் காட்டிய திறன் இந்துக்களை ஒன்று திரட்ட அதே பாணியை பின்பற்ற இந்து வகுப்புவாதிகளை தூண்டியது. சுத்தி இயக்கம் ஒரு புதிய நிகழ்வாக இல்லாவிட்டாலும் கிளாபத் இயக்கத்திற்கும் பின்வந்த காலங்களில் அது புதிய முக்கியத்துவத்தை பெற்றது. 1921 வேல்ஸ் இளவரசரின் வருகையை புறக்கணிக்க மக்களை திரட்டுகையில் சுவாமி சிரதானந்தா பசு பாதுகாப்பை பரப்புரை செய்வதன் மூலம் இந்து மகாசபைக்கு புத்துயிர் அளிக்க முனைந்தார். 1921 நடைபெற்ற குருதி கொட்டிய மலபார் கிளர்ச்சியின் போது அங்கு முஸ்லிம்கள் விவசாய ஆங்கிலேய ஆட்சியர்களுக்கு எதிராகவும் இந்து நிலப்பிரபுக்களுக்கு எதிராகவும் களமிறங்கியது. இந்து மகாசபை தன்னுடைய பிரச்சாரத்தை புதுப்பிக்க காரணமாயிற்று. அடிப்படையில் அது ஒரு விவசாய கிளர்ச்சியாக இருந்தாலும் தீவிர மத உணர்வுகள் கோலோச்சின. இதன் விளைவாக காந்தியடிகளே இந்நிகழ்வை இந்து முஸ்லிம் மோதலாகவே மதிப்பிட்டார். மலபாரி நடைபெற்ற நிகழ்வுகளுக்கு முஸ்லிம் தலைவர்கள் பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் என காந்தியடிகள் கோரிக்கை விடுத்தார்.